அரியலூர் அருகே பெண்ணை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் சைக்கோ கொலையாளியை போலீசார் கைது செய்தனர் அரியலூர் அடுத்த கீழ்பழுர் கிராமத்தைச் சேர்ந்த மலர்கொடி எனும் பெண் கடந்த செவ்வாய்க்கிழமை நபரால் கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார் மிகவும் கொடூரமான முறையில் நிகழ்ந்த இந்த கொலை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளியை தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பேச்சியம்மாள் என்பவருக்கும் கோவில் சீமை கிராமத்தைச் சேர்ந்த விஜயபாஸ்கர் என்பவருக்கும் கள்ள தொடர்பு இருந்தது தெரியவந்தது வீடு புகுந்து திருடும் விஜயபாஸ்கர் மீது நாற்பதுக்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளன கொலை நடந்த அன்று பேச்சியம்மாள் வீட்டிற்கு வந்த விஜயபாஸ்கர் பின்னர் மலர்கொடி வீட்டிற்கு சென்றுள்ளார் மது போதையில் மலர்கொடியிடம் தகாத முறையில் நடக்க முயற்சித்துள்ளார் ஆனால் அவர் கத்தி கூச்சலிட்டதால் மலர்க்கொடியை படுகொலை செய்துவிட்டு தப்பியோடியதாக கைது செய்யப்பட்ட விஜயபாஸ்கர் வாக்குமூலம் அளித்துள்ளார்